அனுபவிச்சு சொல்லு ரெண்டா குமாரு, அந்த அல்லலியா பொண்ணு ஒரு பேஜாரு, சிரிச்சு பேசி என்ன சேலையில சிக்க வச்சு சர்ச்சுக்குள்ள கூப்பிட்டாடா கேப்புல. இது ஒரு கானா பாடல். இங்கே இந்த ஜபக்கூட்டத்தில் கண்களை மூடி கரங்களை கீழே குவித்து கர்த்தருக்காக சிந்தனை செய்யக்கூடிய இவர்கள் யார் தெரியுமா? ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ பொறியியல் கல்லூரியிலே பாடம் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள். இவர்கள் படிக்க வந்த இவர்களை பாதிரியார்களாக மதமாற்ற ஏஜெண்டுகளாக மாற்றுவதற்குரிய ஜபக்கூட்டத்தைத்தான் இந்த ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ கல்லூரி, கிறிஸ்தவ தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் சான்று. பொட்டு வைத்து பூ வைத்து வளையல் போட்டு வந்த இந்து பெண்களை மதமாற்றம் செய்வதற்கும் மாணவர்களை இந்த ஜபக்கூட்டத்தில் வரவேற்பது எதற்கு தெரியுமா? தம்பி, ஜபக்கூட்டத்தில் வாருங்கள், நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீங்கள் விரும்பியதையெல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல தன்னுடன் பயிலும் மாணவிகள் வருகிறார்கள். ஏதோ நாங்களும் வருகிறோம் என்று மாணவர்கள் வருகிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஒரு அன்பு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியைகள், பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர் கேசி செல்வ விஜிலா மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவர் படித்தது டபிள்யூஎம்ஏவா என்பது எங்களுக்கு புரியவில்லை. மாணவர்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமா, கர்த்தரிடம் வாருங்கள் என்று சொல்ல இந்த ஜபக்கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் அழகான இந்து பெண்களை காதலிக்க வைத்து